பெரிய அளவுக்கு வந்து சீமான் நல்ல குடுக்கற அக்யூசேஷனை வந்து ஃபேஸ் பண்ற அளவுக்கு எல்லாம் வந்து கெப்பாசிட்டி இருக்கான்னு எனக்கு டவுட் வந்துருச்சு. பிகாஸ் அப்பதான் உள்ளுக்குள்ள நிறைய பிரச்சனைங்க ஆயிட்டு. சோ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, சும்மா இதுல ரொம்ப என்னைய வந்து நான் ஹராஸ் பண்ணிட்டேன், நானும் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன், இதை எனக்கு ரொம்ப இதாக்கிட்டு இல்லாம நான் ஃபர்தர் வந்து இதை கண்டினியூ பண்றதெல்லாம் இல்ல, எல்லாரும் முடிச்சாச்சு. நாங்க அட்வொகேட் ஃபர்தர் வந்து எதுன்னா பலசு பண்ணு சார் பாத்துப்பாங்க. சோ காவல்துறையோட நடவடிக்கை கொஞ்சம் ஸ்லோவா இருந்தபடி எனக்கு தோணுச்சு. ஏன்னா நாம கம்ப்ளைண்ட் குடுத்திருக்கோம், இங்க பாத்தீங்கன்னா ஒரு சம்மன் ரெண்டு சம்மன் அப்படின்னு போறது அவர்தான் சொல்லிட்டாரு. இன்னைக்கு 20 சம்மன் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு. சோ நான் வந்து இன்னைக்கு அதான் சொல்றேனே, இது என்னோட தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லிக்கிறேன். அவங்க அவங்களுக்கு அந்த அளவுக்கு எஃபிஷியன்சி இருக்கா எனக்கு கொஞ்சம் டவுட் எல்லாமே விஷயத்த. ஏன்னா பிகாஸ் இன்னைக்கு வந்து அந்த இடத்துல இருந்து கூட என்னை வந்து வேற இடத்துக்கு அவங்களால ஷிஃப்ட் பண்ண முடியல. அந்த மாதிரி தவிச்சோம். வீரலட்சுமி அவங்க சொன்னோட எல்லாமே ஹராஸ்மெண்ட்ஸ் எல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. வீரலட்சுமி ஒரு ரூட்ல போயிட்டு இருக்காங்க, நான் ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கேன், எல்லாம் ரொம்ப குழம்பு அமைச்சிருச்சு, எல்லாம் கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சோ வேணாம் சும்மா என்னத்துக்கு சும்மா அவரும் நிறைய வார்த்தைகள் ஹர்ட் ஆகுது. சீமான் அவங்க பேசுறதுமே ரொம்ப ஹர்ட் ஆகுது சில விஷயங்கள்லாம். சென்னை வந்து ஃபைட் பண்ணி வச்சு எல்லாம் பண்ண போறது இல்லை.